ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்கி நெயில்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேலக்ஸி நெயில் ஆர்ட். இந்த கேலக்ஸி நெயில் ஆர்ட் வந்து சிம்பிளாகவும் செய்யலாம், நிறைய விதமாக செய்யலாம். நான் கொஞ்சம் நிறைய பிளானட்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். இதுக்கு வேணுங்கிறது வந்து பிளாக் கலர் நெயில் பாலிஷ், லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, மெஜந்தா பிங்க், பர்பிள், then white color, as usual base coat and top coat. First நம்ம வந்து nails எல்லாம் clean பண்ணிட்டு base coat பத்த அடிச்சுக்க போறோம். எனக்கு இந்த base coat ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது peel off base coat மாதிரியே வந்து ஒரு 2-3 days கழிச்சு எனக்கு உறிஞ்சு வந்திருக்கு. So base coat அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட பிளாக் கலர் நெயில் பாலிஷை வந்து நான் ஒரு கோட் அடிச்சுக்கிறேன். என்னோட பிளாக் கலர் நெயில் பாலிஷ் வந்து எனக்கு ஒரு கோட்டு சஃபிஷியண்டாக இருக்குது. உங்களோடது எப்படி இருக்கோ நெயில் பாலிஷ், அதுக்கேற்ற மாதிரி ஒரு கோட்டோ ரெண்டு கோட்டோ நீங்கள் அடிச்சுக்கலாம். சைட்ஸ் இப்போ க்ளீன் பண்ண வேண்டாம், ஃபைனலாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்பாஞ்ச் வந்து கட் பண்ணிருக்கோம்ல, ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து எப்படி ஸ்பாஞ்ச் கட் பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். இதில் ஒரு சின்ன பிட், ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ட்வீசரில் எடுத்துக்கிட்டு, உங்களுக்கு ட்வீசர்லன்னா கையில் கூட எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எடுத்துருக்கிற நெயில் பாலிஷ் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லைட்டாக வந்து நம்ம வந்து டேப் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் எடுத்து அங்கங்கே ஒயிட் கலரை வந்து லைட்டாக டேப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது வந்து ரேண்டமாக தான் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் வந்து லெஃப்டில் தான் ஸ்டார்ட் பண்ணோம், இந்த மாதிரி தான் இருக்கணும் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து டேப் பண்ணும் போது அங்கங்கே, அதாவது வந்து அங்கே கொஞ்சம் ஸ்கை இருக்கிற மாதிரி, ஒயிட் கலராக, பிளாக் கலர், மெஜந்தா பிங்க் கலர், அந்த மாதிரி ஒரு கேலக்ஸியில் வந்து எப்படி ஒரு காம்பினேஷனில் இருக்குமோ அந்த மாதிரி ஃபைனலாக நமக்கு ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஒயிட் கலர் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்பிள் கலர் வந்து அடிச்சுக்கிறேன். நான் எப்படி இப்போ அடிச்சிருக்கேன்னு பாருங்க, ரேண்டமாக அடிச்சிருக்கேன். நீங்கள் ஒயிட்டுக்கு மேலேயும் லைட்டாக அடிக்கலாம், இல்லை வந்து மீதி இருக்கிறதுலேயும் கொடுக்கலாம். ஸோ எல்லா கலரும் கொஞ்சம் தெரிகிற மாதிரி அடிக்கணும். அடுத்தது வந்து டார்க் பிங்க் கலர் வந்து நான் அடிக்க போகிறேன். இது வந்து நீங்கள் ஒரு ஸ்வர்ல் மாதிரி கொண்டு வரலாம், இல்லை வந்து ஓவராலாக இருக்கிற மாதிரி கொண்டு வரலாம். அடுத்தது டார்க் ப்ளூ. இந்த டார்க் ப்ளூ முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதுலேயே லைட் ப்ளூ மேலே வர மாதிரி லைட்டாக அடிச்சுக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு கலர் ரொம்ப டார்க் ஆகிடுச்சு மற்ற கலர்ஸ் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஒயிட் கலர் வந்து லைட்டாக எடுத்து நீங்கள் மேலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து லைட் ப்ளூ கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த கேலக்ஸி நெயில் ஆர்ட் வந்து இப்போ வந்து நான் வந்து லைட் ப்ளூ கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ இதோடு எனக்கு போதும் அப்படின்னா விட்டுறலாம், இல்லை அங்கங்கே ஒயிட் கலர் டாட்ஸ் வச்சுக்கலாம். குட்டி குட்டி டாட்ஸ் வச்சுட்டு ஸ்டார்ஸ் மாதிரி கொஞ்சம் அந்த ப்ளஸ்ஸையே கொஞ்சம் நீளமாக பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். ஓகே, கிராஸாக கொடுத்துக்கலாம், இல்லை ப்ளஸ் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு கேலக்ஸியில் அங்கங்கே பிளானட்ஸ் இருக்கிற மாதிரியும் அதோட லைட் ரேஸ் வந்து பிங்க் கலர், பர்பிள் கலர், ஒரு மாதிரி காம்பினேஷன் டார்க் ப்ளூ லைட் ப்ளூன்னு வரும். இது வந்து நான் வந்து ரொம்ப ஹெவியான ஒரு கேலக்ஸி டிசைன் கொடுத்துருக்கேன். இன்னும் வந்து இது கொஞ்சம் கிளிட்டர்னஸ் கொடுக்கறதுக்காக என்னோட டாப் கோட் கிளிட்டர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கிளிட்டரை வந்து லைட்டாக வந்து நான் ஒரே ஒரு சின்ன லைட் கோட்டிங்காக வந்து கொடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நிறைய பிளானட்ஸு இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேங்களா, அங்கே லைட்டாக அங்கங்கே வந்து ஒயிட் கலர், பிளாக் கலர், பர்பிள், ப்ளூ கலர், அதுக்கப்புறம் லைட் ப்ளூ, அது வந்து உங்களுக்கு ஒரு காம்பினேஷன் மாதிரி தெரியும். ஓகேங்களா, இது வந்து நான் கொடுத்துருக்குற டிசைன் வந்து ஹெவியான கேலக்ஸி நெயில் ஆர்ட். இதே நீங்கள் ஸ்வர்ல் மாதிரி, ஒரு ஸ்வர்ல்னால் ஒரு சுற்று வர மாதிரி அழகாக போடலாம், பிளானட் வந்து ஒரு ஆர்பிட்டில் சுற்றுற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம், அது நம்மளோட இஷ்டம்தான். ஸோ ஃபைனலாக டீப் க்ளீனிங் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து டாப் கோட் கொடுத்துக்குவேன். இதுதான் வந்து என்னோட ஃபினிஷ்ட் கேலக்ஸி நெயில் ஆர்ட். உங்களுக்கு என்னோட சேனல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல அதை சொல்லுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வேற ஒரு நெயிலாட்ல நம்ம மீட் பண்ணலாம். எனக்கு ரொம்ப இந்த டிசைன் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. Thanks for watching. Thank you.